ஹாய், இதுக்கு முன்னே பழ பழம் அந்த அல்வா பாயசம் பார்த்தோம் இல்லைங்க, அதோட கொட்டையை நம்ம என்ன செய்யலாம்னா பொரியல் செய்யலாம். அந்த இதுக்கு கொட்டை இருந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு குக்கரில் போட்டு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கினேன். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கினேன், மிளகு தூள் இடித்து வச்சுக்கினேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கினு தவா சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கின்னு செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க, கடாய் சூடாச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு இந்த லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு போட்டு வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள இதை ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கலாம் பலாப்பழத்தை. இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டா ரசம் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு, தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டேன், கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். வாங்க, கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம், அப்போ தான் காயாமல் இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், நான் வீட்டிலவே அரைக்கிற மிளகாத்தூளுங்க, தனியா ஒரு கிலோ, மிளகாய் ஒரு கிலோ போட்டு காயை வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதனால தனித்தனியாக போடல, சக்தி மசாலா போடுற கொஞ்சம் போடுறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோ. இது நல்லா வதக்கலாம். வாங்க பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ பலாப்பழம் கொட்டை போட்டுன்னு வதக்கலாம். வாங்க, பாருங்க நல்லா வதக்கி ஆயிடுச்சு. கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். அவ்வளோ வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.